பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் பாசமிகு தளபதி அவர்களே மற்றும் மாவட்ட செயலாளர் அவர்களே, சரித்திரம் படைத்திருக்கும் பின்னாகரம் சட்டமன்ற உறுப்பினர் இன்பசேகரன் அவர்களே மற்றும் தோளோடு தோள் நிற்கும் தோழமை கட்சி நிர்வாகிகளே, தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழின தலைவர் கலைஞர் அவர்கள் விட்டுச் சென்ற பணியை மிக சீரும் சிறப்புமாக உழைப்பு ஒன்றே மட்டும் செய்து கொண்டிருக்கும் நமது கழக தளபதியின் வேட்பாளராக இளைஞரணியான எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்திருக்கும் தளபதி அவர்களுக்கு என் நன்றியை கூறிக்கொள்கிறேன். தளபதியின் வேட்பாளர் என்றால் என்ன அர்த்தம்? வேட்பாளர் நான் அல்ல, நம் தளபதி தான் வேட்பாளர். உதயசூரியன் தான் நமது சின்னம். என்னை எதிர்த்து நிற்கும் அன்பன்மணி ராமதாசு அவரும் ஒரு மருத்துவர், நானும் ஒரு மருத்துவர். அவர் ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர், நானும் அதே சமுதாயத்தை சார்ந்தவன். அவருக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? நான் இந்த மண்ணின் மைந்தன். உங்களுக்கு ஒரு குறை என்றால் நீங்கள் திண்டிவனம் செல்ல வேண்டும். திண்டிவனம் சென்றால் தைலாபுரம் தோட்டத்தை தேடி செல்ல வேண்டும். தைலாபுரம் தோட்டம் சென்றால் செக்யூரிட்டி உங்களை உள்ளே விடமாட்டார். அதே உங்களுக்கு ஒரு குறை என்றால் நான் உங்களை தேடி வருவேன், நீங்கள் என்னை தேடி வர வேண்டாம். அப்படியே என்னை தேடி தர்மபுரி வந்தால் என் வீட்டுக்கு வாருங்கள், ஒரு கோப்பை காஃபி அருந்தலாம், நாம் ஒன்றாக சாப்பிடலாம். இது அங்கே நடக்குமா? தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் வந்தால் பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி வேட்பாளர், அது ஆசை. அடுத்தது அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் போதே சட்டமன்ற தேர்தல் வந்தால் அன்புமணிதான் வேட்பாளர், அது பேராசை. அந்த பேராசைக்கு கிடைத்த பதில் இன்பசேகரன் அவர்கள் அவரை ஓடோடி விரட்டி அழைத்தார்கள். திருப்பியும் அவர்கள் நாடாளுமன்ற வேட்பாளராக வருகிறார்களே. நான் ஒன்று கேட்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி தோழர்களே, உங்கள் கட்சியில் தர்மபுரியை சார்ந்த வேற யாருமே இல்லையா? தர்மபுரி மக்கள் என்ன இழிச்சவர்கள் என்று நினைத்தீர்களா? அன்புமணி ராமதாஸ் அவர்களை உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இதற்கு நீங்கள் நாமினேஷன் செய்திருக்கிறீர்கள், இன்னும் விட்ராவலுக்கு டைம் இருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு ஒரு கௌரவமான வெளியேற்றை தருகிறேன். நீங்கள் வேற தொகுதி போக வேண்டும் என்றால் தயவு செய்து போய்விடுங்கள். திமுகவுக்கு எதற்கு வாக்களிக்க வேண்டும் என்று யாராவது கேட்டால் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்த நமது தளபதி ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் ஒரு காரணம் போதும் நமக்கு. தளபதியின் வேட்பாளரான எனக்கு ஒரு மிகப்பெரிய சொத்து இருக்கிறது அன்புமணியிடம் இல்லாதது. அது என்ன தெரியுமா? என் ரத்தமும் சொந்தமும் நீங்கள் தான். ஆகவே தோழர்களே, உங்கள் பொற்பாதங்களை தொட்டு கேட்கிறேன். தமிழகத்தில் முதலமைச்சராக நமது தளபதியும், நாடாளுமன்றத்தில் தளபதிய நமது பிரதமராக திரு ராகுல் காந்தி அவர்களும் வர வேண்டும் என்று உங்கள் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கெல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற வருங்கால தமிழகத்துடைய நம்பிக்கை நட்சத்திரம் சிறப்புரையாற்றுவார்.